ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பையன் பனியன் போட்டுட்டு உள்ளே வந்து சாப்பிட வர்றான். சாப்பிட வந்து உட்காந்த உடனே பக்கத்தில் டேபிளில் உட்காந்த ஒரு பெண்ணை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனுடைய தோற்றத்தை பார்த்து அசிங்கமாக எந்திரிச்சு நிற்கிறாங்க. அதை வந்து பார்த்த பேரர் என்ன பண்ணுறாருன்னா, அவனை அடித்து அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புகிறாரு. வெளியே அனுப்பினதோடு அந்த பையன் ரொம்ப கவலையாக வந்து வெளியே உட்காந்து சோகமாகவே உட்காந்து வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பண்ணுற அப்டேட்ஸ் வரும். சூப்பர். இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகலாம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்டு அந்த டிப்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சர்வர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒவ்வொரு டேபிள்லையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு ஒரு பாக்கெட்டில் வச்சு போயிட்டே இருக்காரு. அப்புறமா அந்த பையனோட ஞாபகம் வருது. வெளியே வந்து பார்க்குறாரு அந்த பையன்கிட்ட. வந்துட்டு ரொம்ப கேவலமாக அந்த பையனை பார்த்துட்டு கேட்குறாரு, என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இந்த பையன் ரெண்டு பப்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கொண்டு வந்து இந்த பிளேட்டை வந்து ரொம்ப இதாக வந்து தூக்கி வீசுகிற அளவுக்கு வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு போனோன்னே இந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஒன்று எடுத்து அவன் பேக்கெட்டில் வச்சிடறான், இன்னொன்று அவனோட பசிக்கு எடுத்து அதை சாப்பிட்றான். சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, பில்லு எவ்வளோன்னு கேட்குறான். கேட்டோன்னே ஒரு காசு சொன்னோன்னே அந்த காசை என்ன பண்ணுறான்னா வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுறான். கொடுத்துட்டு போனோன்னே அந்த பேரர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இவ்வளோ என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த பில்லுக்கான பணத்தை வச்சுட்டு அந்த டிப்ஸாக அவருக்கு ஒரு 5 ரூபாயும் வச்சுட்டு போயிடுறான். வச்சுட்டு போனதோடு அவர் பார்த்து ரொம்ப சங்கடப்படுறாரு. நம்ம எப்படிலாம் அந்த பையனை அடித்து அசிங்கப்படுத்திட்டோம், ஒருத்தவங்களை தேவையில்லாமல் நம்ம மனசை புண்படுத்திட்டோமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அழுதுகிட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியே வந்து பார்க்குறாரு. நம்ம அந்த பணத்தை எப்படியாவது அந்த பையன்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த பையன் ஓரமாகவே நின்று என்ன பண்ணுறான், இன்னொரு பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்குறான். உதவி பண்ணுறதுக்கு பணம் தேவையில்லைங்க, மனம் இருந்தால் போதும். மனசு இருந்தால் கண்டிப்பாக யாருக்கும் உதவி பண்ணலாம். இந்த பையனை மாதிரி தான் இருக்க நாமளும் ட்ரை பண்ணணும். அந்த சர்வர் மாதிரி இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட மீட் பண்ணுறேன்.